மலையக அரசியல்வாதிகளாலும் சில பிழையான அரசியல்வாதிகளாலும் அந்த நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுத்தப்பட்டு வருகின்ற வேளையிலே வடமாகாணத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே அந்த தொழிலாளர்களோடு தோளோடு தோள் நின்று அவர்களுக்கு ஆதரவு வழங்குகிறோம். அந்த தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். சொந்த வீடோ காணியோ என்று 200 வருடங்களாக அல்லல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டம் ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் இலங்கையிலே 1500 ரூபாய்க்கு மேல் ஒரு நாள் சம்பளமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வென்றெடுக்கப்பட வேண்டும். அதை வலியுறுத்தி இன்று நாங்கள் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்துக்கு முன்பாக சமூக நீதிக்கான பகுஜன அமைப்பின் சார்பிலும் ஏனைய அமைப்புகளோடு இணைந்து இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த கவனயீர்ப்பிலே கலந்து கொள்கின்ற எங்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது கருத்து கூறுவார். ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மேஸ் மூமெண்ட் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ். வி ஸ்ட்ரகிள் ஃபார் 1000 ரூபீஸ் இன்க்ரீஸ் இஸ் வெரி வெரி ரீசனபிள். வி ஷுட் லுக் ஃப்ரம் த ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹியர் இன் திஸ் in this district, one ordinary laborer, we pay 1,200 rupees. Under what condition these workers working, and under what condition the estate workers working? Very cold, and lot of leeches at night, and several they have to climb up the hills. Under what condition? Under very 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 bad condition they are working. And when they go home, are they having a good place or very comfortable to rest? That's also they don't have. So this is a very must, and we must consider these things from human point of view. And they must be paid not only 1,000. I think it is 1,500 rupees. It be paid. That is only reasonable. We fully support this their demand for it. Okay, thank you.